இறால் போட்டாச்சு. இப்போ பொரியட்டும். அப்படியே தேவையான அளவு தக்காளி சோஸ், தக்காளி சோஸ் தங்கம்மைக்குமே நல்ல ஒரு சுவையை கொடுக்குது. இது வந்துமே சிக்கன் இப்படிதான் போட்டு பொறிச்சு, சிக்கன்லாம் போட்டு பொறிச்சு செய்யற அதே மெத்தட்ல தான் செய்திருக்கேன். வித்தியாசமா இறால் தான் போட்டிருக்கு. பாருங்க, 500 கிராம் பேக்கெட்ல வந்து 4 பேர் வடிவ திருப்தியா சாப்பிடக்கூடிய மாதிரி செய்திருக்கேன். வாவ், பாருங்க எப்படி சுத்துறா நண்டு. சோ இதுக்காண்டு தான் நான் ஜீவாவை அழைச்சிருக்கிறேன். அங்க அபி சுத்தேல வந்து ரெண்டு பேர் நான் சாப்பிட போல மன்னாலேருந்து சுவாசம் ஓடி வந்து கொண்டிருக்கேன். வந்த கையோட வந்து சுட சுட சாப்பிட நல்ல செமையா இருக்கும். என்னுடைய காலை உணவாக பயறு துவையல். பாருங்க, உண்மையிலே வந்து கிழமையில நான் நல்ல ஒரு 4 நாட்களில் வந்து கட்டாயமாக தானிய உணவு தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அது நல்லது உடம்புக்கு. மா சாப்பாடு டெய்லி சாப்பிட்றதெல்லாம் உண்மையிலேயே கூடாது. அது மட்டும் இப்படி எல்லாம் பயிரை வந்து நாங்கள் கூடுதலாக எங்களுக்கு வந்து துவையல் செய்து சாப்பிட்றதான் விருப்பம். 1/2 கிலோ பயிர் எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு தேங்காய்ப்பூ, சீனி, இந்த மூன்றும் தான் இந்த பயிர் துவையல் தேவையானது. பாருங்க, 1/2 கிலோ பேருக்கு இப்போ போதுமான அளவு தேங்காய், சீனி, தேங்காய்ப்பு கொஞ்சம் முண்டனமாக நிறையவாக போட்டு சேர்த்தா நல்ல ருசியாக இருக்கும். சின்ன ஆக்களும் சாப்பிடுவினம். அதுதான் நானும் தேங்காய்ப்பூ என் கூட போடுறது. ஈஸியான ஒரு சாப்பாடு மேலே போடுவோம் பிளேட்டில். அவ்வளோ தாங்க. பாருங்க, காலமாக சாப்பாடு நல்ல ஒரு சத்தான பயிறு துவையல். ஹாய், வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சேரு. இந்த நம்ம இங்கே சொன்னாங்க, இந்த வீட்டை தான் நிற்கிறேன், கிச்சனுக்கு நிற்கிறேன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். குக்கிங் வீடியோ தான், குக்கிங் வீடியோவை வந்து செக்ரட்டி தான் செய்ய போகிறேன். இந்த நாட்களாக இந்த செக்ரட்டிக்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டே இருக்குது. இந்த சாப்பாடு வகை கூட வந்து வெளிநாட்டு முறையான சாப்பாடு தான். இந்த தந்ததும் எனக்கு ஒரு வெளிநாட்டு அஞ்சு தான் தந்தவா. ஆகவே இன்றைய தினம் தான் நான் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதை வந்து ப்ரௌன் ஸ்பெக்கரி ரெசிபி, அதாவது ரால் போட்டு தான் இதை நான் செய்ய போகிறேன். இன்றைய தினம் செய்ய போகிறதான ப்ரௌன் ஸ்பெக்கரி ரெசிபியை எப்படி செய்ய போகிறேன் என்பதையும் அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாசர் பேன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. இது வந்து அவியை பாருங்கள், நல்ல கெவியாக இருக்கிற நாடி, நல்ல தடிப்பாக இருக்குல்ல. ஆகவே அவிய ஒரு 20 நிமிடம் என்றாலும் ஆகும். இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் போட்டு தவிக்க வேணும். ப்ரௌன் ஸ்பெகட்டி ரெசிபி செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். வாங்குவோம். இங்கே பாருங்கள், 500 கிராம் ஸ்பெகட்டி இருக்குது. இந்த பேக்கெட் வந்து 500 கிராம். அதுக்கு வந்து இப்போ நான் எதுனா ரால் போட்டு தானே செய்ய போகிறேன். இதில் வந்து 1/2 கிலோ ரால் எடுத்து, பெரிய ரால் எடுத்து இதுக்கு உப்பு தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி பழமும் 1/2 கிலோ எடுத்து சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து கட்டைத்தூள், பாருங்கள் கட்டைத்தூள். இதில் 50 கிராமு கூட வேறு இருக்கு, ஆனால் இவ்வளோவும் போட போகிறதில்லை. தூளுப்பு, அதே மாதிரி இதெல்லாம் வதக்குறதுக்கு தேங்காய். அதேபோல் பாருங்கள், இன்றைய தினம்தான் இந்த சோஸையே நான் பயன்படுத்த போகிறேன். டொமேட்டோ சோஸ் ஏன்னு சொன்னால் இதுக்கு முக்கியமாக வந்து டொமேட்டோ சோஸ் தான் விட வேணும். ஓகே, இப்போ இவ்வளவும் தான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறது என்பதை செய்முறைக்க போவோம் வாங்க. இன்றைய தினம் ப்ரௌன் ஸ்பெகட்டி ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவும் தான். இந்த பாத்திரத்துக்கு தான் அந்த ஸ்பெகட்டியை போட்டு அவிக்க வைக்கப்போனா அவையே தண்ணி கொதிக்குது பாருங்கள்.
வந்து ஸ்பெக்கட்டி அவிரகு தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது. அந்த இடவெளிக்கு நான் என்ன செய்யப்படணும் சொன்னா பாருங்க, இந்த எடுத்து வச்சுக்க ராளை பொறிக்க உடனே சொன்னா அந்த ராளை பொறிச்சு தான் இதை செய்ய போறேன். ராள் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெயும் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சுட்டுது நல்லா. இறால் போட்டாச்சு. இப்போ பொரியட்டும். பாருங்க, இந்த சுடுதண்ணிக்கு தேவையான உப்பை போடுவேன். போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்க பெக்கட்டியே போடுவேன். 20 நிமிடம் இருந்தாலும் அவிய வேணும். ஓகே, இப்போ இதை அவியட்டும். பாப்பன் ராள் என்ன கண்டிஷன் இருக்கும். இப்போ பாருங்க, ராள் நல்லா பொரிஞ்சிட்டுது தேவையான அளவா. ராள் பொரிச்சு எடுத்தாச்சு. பாப்பா ஸ்பெக்கேட்டி என்ன கட்டமுடியல. பாப்பன் பாருங்க, நல்லா அவியணும். இன்னும் இப்போதான் 10 நிமிஷம் போயிருக்கு. இந்த மாதிரி 10 நிமிஷம் வந்து ஓகே. இப்போ பாருங்க, 20 நிமிஷம் வந்துட்டுது. நல்லா அவிஞ்சிட்டுது பாருங்க. ஓகே, இப்போ நீ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நாங்கள் இறக்கி வடிக்க வேணும். இப்போதான் இப்போ தண்ணியை வந்து நாங்கள் நல்லா வடிச்செடுக்கணும். இப்படியே எல்லாம் வடித்து எடுத்த பிறகு பாருங்க, இப்படியே வடித்து இந்த பாத்திரத்துக்கு போடணும். இப்படியே எல்லாம் போட்ட அப்புறம் பாப்பா பாருங்க, நல்லா அவிஞ்சு நல்ல ரையாக வந்துட்டுது. நல்ல உலர்த்தியாச்சு. இப்போ நாங்கள் இந்த செய்முறைக்கு போவோம். இந்த பாத்திரத்துக்கு தான் என்ன பொருட்களை முதக்க வந்துட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு வெங்காயத்தை போடுவாங்க. கொஞ்சம் மதங்கி கொண்டு வேற பாருங்க, இந்த வெங்காயத்துல கலர் இப்படி மாறி கொண்டு வேற. தக்காளி போடுவேன். நாங்க எடுத்து வச்சுக்க தக்காளிய போடுவேன். பாருங்க, தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. எடுத்து வச்சிருக்கான இஞ்சி பூண்டு பேஸ்டை போடப்போம். தக்காளியோட இன்னைக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிக்க நல்ல ஒரு வாசனை தான். இப்ப தேவையான அளவு தூள் உப்பு, ஏற்கனவே செக்கட்டி போட்டு அவிச்சது, ஆகவே தேவையான அளவு தூள் உப்பு எடுத்து வச்சுக்கேன். தேவையான அளவு பட்டத்து. இது வந்து என்னதுக்காக போறோம்னா உரைக்கும். சில்லி சோஸ்ங்கிறது அதாவது சில்லி சோஸ் இல்லாத கேரண்ட்னால இதை விட்டா உரைக்கும். அப்போ டேஸ்டியாக இருக்கும். உரைக்கு இஞ்சி உள்ளில பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். பாருங்க,
இந்த கலவேக்க வந்து இப்ப ராட போடுவோம். அப்படியே தேவையான அளவு தக்காளி சோஸ், தக்காளி சோஸ் தாங்க உண்மைக்குமே அது நல்ல ஒரு சுவையை கொடுக்குறது. இந்த ரால் பாருங்க, இப்ப அப்படியே இந்த கலவேக்க தான் இனிமேல் நானுடைய ஸ்டெக்க டீ போட போறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ப்ரௌன் ஸ்பெகட்டி எவ்வளவு அழகாக ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி வாவ், நல்ல ஒரு வாசனையோடு நல்லா தான் இருக்குது. இந்த இது நம்ம பாருங்கள், இதுதான் நான் செய்ததான ப்ரௌன் ஸ்பெகட்டி ரெசிபி. இதை வந்துமே சிக்கன் இப்படி தான் போட்டு பொறிச்சு, சிக்கன்லாம் போட்டு பொறிச்சு செய்கிறேன். அதே மெத்தடில் தான் செய்திருக்கேன், வித்தியாசமாக ரால் தான் போட்டிருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து ரெண்டு குட்டீஸ் தான் விரும்பி சாப்பிட போகிறாங்க, சாப்பிடும்போது பார்ப்போம். ஓகே பாருங்க, 500 கிராம் பேக்கெட்டில் பேக்கெட்டில் வந்து 4 பேர் வடிவ திருப்தியாக சாப்பிடக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். கம கமண்ட வாசனையோடு இருக்குது. இதில் வந்து குட்டீஸுக்கும் போட்டிருக்கேன், பெரியாக்களுக்கும் போட்டிருக்குது. எப்போங்களுக்கு சாப்பிடணும் மாதிரியே இருக்கு. அது வேறு இந்த கண்ணை கவர்ற ராளை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதோட வந்து இந்த சோஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கு செம்மையாக சாப்பிட போகிறேன். ஓகே, முதலாவது வந்து குட்டீஸ் தான் சாப்பிட போகிறாங்க. ரெண்டு குட்டீஸ் தான் இப்போ குந்திட்டாங்க. இவங்க தான் இப்போ சாப்பிட்டு பார்த்து இதன் சுவையையும் அப்படியே அனுபவங்களையும் எடுத்துரைப்பாங்க. சாப்பிடுங்க, வெக்கத்தை பாரு. இது வந்து வெளிநாட்டு சாப்பாடு, வெளிநாட்டு பிள்ளையெல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுங்களாம். சாப்பிட்ற முறை தெரியும் தானே ஜீவாக்கணும். வா பாருங்க எப்படி சுத்துறானுண்டு. ஸோ இதுக்காண்டு தான் இந்த நான் ஜீவாவை அழைச்சிருக்கிறேன். வெளிநாட்டு பிள்ளைகள் மாதிரி இந்த சாப்பாடு இப்படித்தான் சுத்தி சுத்தி சாப்பிட வேணும். சரி, ஒரு வாய் போட்டதுல எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. அவர் கதைக்க கொஞ்சம் வெக்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லுவாரு. என்ன ஜீவா, இன்னைக்குமே நல்லா இருக்கா? அபியின் வாயிலிருந்து வரவில்லை வார்த்தைகள், சட்டப்படியா இருக்கணும். என்ன ஜீவா கொஞ்சம் உரைக்குது போல இருக்கு. ஏய், நீ தான் உரைப்பு நல்லா சாப்பிடுவேன். கட்டத்தூள் போட்டதா அதுக்கு அதே சொல்லுங்க. அவன் உரைப்பா இருந்த அந்த சோஸ் விட்டதோட உரைப்பு ரால் நல்லா புரிஞ்சிருக்கோம். சோந்து சுமனுக்கு எல்லாமே இருப்பேன். இப்ப சித்தின்ட வீடியோ பார்த்துட்டு வந்து நிக்க போறாங்கள்டா அப்பா. என்ன ஜீவாவுக்கு தான் நல்ல சான்ஸ். அவங்க அம்மா எங்க பெட்டிக்குள்ள போனாடி வீட்டை தானே இப்ப நிக்கிறார். அப்ப நல்லா சாப்பிட முடியும். அப்பம் ஒரு ஆண்ட பிளேட்ல மழை மலண்டு முடியுதா? அபின்ற பிளேட்ல கதைக்க கூடாது, சாப்பிடுங்க. என்ன ஜீவாக்கு சரியா உரைக்குது போல இருக்கு. அப்ப இருக்குதா நெல்லுக்கு ரசத்து குடிக்க வேண்டியான? குடிங்க, குடிச்சாப்பே சாப்பிடலாம். ஓட்ட, அப்ப உரைக்க உரைக்க அப்ப சாப்பிடுறேன். சரி சாப்பிடு, கொஞ்சம் வேகப்படுத்தி சாப்பிடணும். இல்லையேன்னு சொன்னா நானும் சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட்றத பார்க்க இப்ப சாப்பிட வேண்டியிருக்கு. ஆனா உண்டு ஜீவா, நானும் இப்படி சுத்தி சுத்தி சாப்பிட மாட்டேன். அவிய மாரி தான் நானும் அள்ளி அள்ளி தான் சாப்பிடணும். ஆனா ஜீவா சுத்துற வடி வைப்பாருங்க. இது அந்த மோட இல்ல என்ன ஜீவா? சோ பாப்போம், சுத்தப்படுது இல்லையா? அப்ப என்ன, இப்ப நீங்க அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்க போறீங்களோ? ஓமோ, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட அப்புறம் பாப்பேன். ரெண்டு பிளேட்ல நானும் போட்டிருக்கேன். அதாவது ரெண்டுமே நான் சாப்பிட போல மன்னால இருந்து சுவாசம் ஓடோடி வந்து கொண்டிருக்கேன். வந்த கையோட வந்து சுட சுட சாப்பிட நல்ல செமையா இருக்கும்.
ஓகே, நீங்களும் பார்த்துருப்பீங்க என்னுடைய செய்முறையெல்லாம் அப்படி செய்தறேன்னு சொல்லி. என்னுடைய ப்ரவுன் பேக்கடி ரெசிபி எப்படி செயல் பண்ணீங்கன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நானும் வந்து நல்ல சாப்பிட்டு பார்ப்போம். இவா சுற்றின நிறைய சுற்றி சாப்பிடுவோம். இன்னைக்குமே உப்பு உரைப்பு எல்லாமே அளவாக இருக்குது. சோசோட மட்டத்தூள் போட்டிருந்தோம், அது இன்னும் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அது வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் போட்டதானே இன்னைக்குமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இப்படி ராலே சாப்பிடும். ராளம் வந்து நான் உப்பெல்லாம் போட்டு வடிவா பொறிச்சு வச்சினாலும் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இதுவும் கூட வந்து வெளிநாட்டு சாப்பாடுன்னு நாங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றதில்லை, அது செய்கிறதில்லை. விட பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வழியாக தான் இருக்கும். ஆனால் இந்த தினம் என்னுடைய கைவண்ணத்திலே நான் செய்ததும் இன்றைக்குமே இவ்வளவு நல்லா இருக்குது. என் சுபாஷம் வந்து என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறார் வரியா, கூடுதலாக நினைக்கிறவருக்கும் பிடிக்குமென்னு சொல்லி. நான் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து சரியான வெயிலாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய பண்ண, இந்த வீடியோவை முடிச்சுட்டு வந்து வடிவாக ரிலாக்ஸாக சாப்பிட போகணும். நாங்களே இந்த வீடியோவை இந்த தட்டை முடிச்சுக்கொள்ள போகிறோம். ப்ரவுன்ஸ் பேக்கடி ரெசிபி எப்படி செய்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்களோட வீடு வழியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மிகவும் ஒரு இலவான முறையில் செய்யறது, சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் எல்லோரும் விரும்பி வடிவாக சாப்பிட்லாம். உண்மைக்குமே நல்லது. 100 கிராம் பேக்கெட் வந்து 4 பேர் திருப்தியாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோவை முடிச்சுட்டு நானும் வந்து ரிலாக்ஸாக வடிவாக சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஜோலி பிளாக் சேனலுக்கு முதல் முறையாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.